நம்ம வெளியில் கடைகளில் சோன் பப்படி வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சமாக வச்சு அது 10 ரூபாய்க்கும்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து 2 ரூபாய்க்கு சோன் பப்படி வாங்கினோம். 2 ரூபா ஒரு இது வந்து 2 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினோம். 5 சோன் பப்படி கொடுத்தாங்க. அதை அப்படியே உதுத்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அடப்பாவிகளா, இது தெரியாமல் தான் 10 ரூபாய்க்கு இத்தினோண்டு வாங்கிட்டு இருந்தனமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. வருது பாருங்க, அப்படியே உதுத்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் 10 ரூபா இல்லைங்க, அந்த சோன் பப்படி ஒரு இது 10 ரூபாய்க்கு விற்றுருவாங்க போல, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. இது வந்து சும்மா உடச்சு விட்ட விதக்கே இவ்வளோ இருக்குது. இன்னும் நல்லா பிரித்து வச்சோன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ சோன் பப்படி இருந்துச்சுங்க உதுக்க உதுக்க. இது தெரியாமையா பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டா வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு. இந்த சோன் பப்படியை சின்ன பிள்ளைகளெல்லாம் மயிறு முட்டைன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். அந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது கறி கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு பேர் வந்து சோன் பப்படின்னு தெரியாமல் மயிறு மிட்டாய்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க.